ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆண்டா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பேரோ குயின் பேசுகிறேன். இப்போ பற்றி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு கோவா வந்து ரீச் ஆகிட்டோம் ஒரு வழியாக. ஸோ 2 days வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து கோவா வந்துட்டோம். பிகாஸ் நம்ம பைக்கில் வந்தோம், அது மட்டும் இல்லாமல் வர வழியில் சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லிட்டு நம்ம 2 days ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம கோவாவில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாட்டர் ரைட் தாங்க வந்து போகிறோம். இங்கே வந்து கோவாவில் இருக்கும் பார்த்தீங்களா, நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரைட். ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து அதை எடுத்துக்கும். பிகாஸ் வந்து அது 1 day ஃபுல்லாக நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய கேம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங் இருக்குங்க. ஸோ அதுதாங்க வேறு லெவல். ஸோ அதை நான் ரொம்ப நாளாக விளையாடணும்னு சொல்லிட்டு, ஸோ விளையாடணும்னு இல்லை, ஐயோ ஒரு சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்போர்ட்ஸ் ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே இருக்குன்னா, கிராண்ட் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் வந்து அவங்களை நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங்கே வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க. ஸோ பேக்கேஜ் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே அதில் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லன்ச். ஸோ எல்லாமே காக்கா வேற கத்துது கொஞ்சம். ஸோ வந்துட்டு அது எல்லாமே அதிலே வந்து இன்க்ளூட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், அவங்களே நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து கீழே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே போயிட்டு அவங்க வந்து பிக்கப் பண்ணோடனே அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கூட வந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போயிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேன் வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் ஏறி இங்கே வந்துட்டு ஒரு 1/2 hour ட்ராவல் இருந்துச்சு. நம்ம இருந்த பிளேஸ்க்கும் இங்கே வர்றதுக்கும் வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆகிட்டேங்க. பிகாஸ் இங்கே வந்து அவ்வளோ கூட்டம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இங்கே கூட்டமாக இருந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணி லைனில் இருந்த மாதிரி இப்போ இங்கே க்யூவில் நின்று தான் வந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய போட் வந்து அங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் இங்கே நிறையா போட்ஸ் இருக்குது, நம்ம எந்த போட்ஸில் போகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாதுல, ஸோ மாறிடுவோம் அப்படின்றதுனால வந்து ஒரு ஒரு போட்டுக்கும் ஒரு ஒரு கோட் வேர்டு இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி நம்ம கையில் வந்துட்டு CO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வேர்டு மாதிரி எழுதி அனுப்புனாங்க. ஸோ இதுதான் அது. இது பார்த்திங்கன்னா நம்ம கையிலே வந்து இருந்துச்சு, ரொம்ப நேரம் தண்ணியில் கூட அலையலை, மார்க்கரில் தான் எழுதி அனுப்புனாங்க. ஸோ இதுக்கப்புறம் CO போட்ட பிறகு நம்மளோட போட்டில் வந்து ஏற சொல்லிட்டாங்க. இங்கே வந்து எனக்கு பிடிக்காதது என்னென்னா, அந்த போட்டில் வந்து ஒரு 30 members தாங்க போக முடியும், பட் ஆனால் அவங்க 50 to 60 members வந்து அதில் வந்துட்டு புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பாதி பேர் நின்றுட்டுலாம் வந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு அதில் பிடிக்கல, ஏன்னா வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உட்காந்து போகிற அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அது ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கல. சரி ஓகே, நம்ம போயிடலாம், கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நெரிசலாக இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல. ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து போட்டிங் போகிறோம், அதில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மைண்டை மாற்றி அப்படியே ஜாலியாக வந்துட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க, ஏன்னா பிகாஸ் நிறைய கூட்டம் இருந்துச்சுல. ஸோ எல்லோரும் வந்து போட்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படியே போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ரெண்டு பக்கம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி இந்த போட்டிங் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி அந்த அலைக்கேற்ற மாதிரி அழகாக போகும் பார்த்திங்களா, சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி போனால் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து அப்படியே போயிட்டே இருந்தேங்க. அப்படியே போகும்போது அவங்க வந்துட்டு ஒரு நம்ம பேக்கேஜிங்காக தானே போனோம். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, ஒரு சாண்ட்விச் கொடுத்தாங்க. சீரியஸாக சொல்ல போனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அந்த சாண்ட்விச், சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ஒன்று தான் கொடுத்தாங்க, இன்னொன்றுலாம் கேட்டால் அவங்க தர மாட்டாங்க, ஏன்னா ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்று தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. சீரியஸாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் தாங்க பார்த்தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் போயிட்டோங்க, ஏன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக தண்ணி தான், அந்த லேண்டே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டமாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சுன்ற பாருங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இவ்வளோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு கடலில் வந்து போகிறேன். அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய பேருக்கு போட்லலாம் போனால் தலை சுத்தம், வாமிட்லாம் வரும். ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, எல்லோரும் கவுந்தடிச்சு படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் தூரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் அப்படியே அதை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வேறு போட்டிங் போக ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில பேர்ட்ஸ்லாம் கூட அங்கே பறந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் அப்படியே கவுந்தடிச்சு தான் படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் கொஞ்சம் அப்படியே கெத்தாக வந்து உக்காஞ்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு
எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ போவோம் எப்போ போவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியதாக இருந்துச்சு. நான் கிட்ட தான் சரி இவ்வளோ கூட்டம் ஏறுறாங்களே நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ நேரம் ட்ராவல் எல்லோரும் தூங்கிலாம் ஏஞ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டே தாங்க இருந்தது. நானும் எப்போ போவோம் எப்போ போவோம்னு பார்த்துட்டு அதை அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே வந்துட்டுருந்தேன். இந்த மாதிரி பின்னாடிலாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த போட் ஓட்டுறாங்களே ஸோ அவங்ககிட்டலாம் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே வந்து வந்துட்டு இருந்தேன். அவங்க வந்து போட் ஓட்டுறவங்க வந்துட்டு நாம் கூட வந்து பேசிகிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சும்மா வந்து வீடியோக்கெலாம் அப்படியே கையெலாம் காட்டிட்டு அவங்கள கொஞ்சம் தூரம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என் டைம் பாஸ் ஆகணும்ல ஸோ அதனால் அவங்ககிட்ட அப்படியே பேசிட்டு அப்படியே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இந்த பீச் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 rides வந்து இங்கே பண்ணுவாங்க. அங்கே போயிட்டானா நம்மளால் ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த கரையோரத்துலலாம் நம்மளால் விளையாட முடியாதுங்க. நம்ம உள்ளே போயிட்டு தான் ஒரு நம்ம கழுத்து அளவுக்கு தண்ணி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு உள்ளே போய் தான் நம்ம கேம்ஸ் விளையாடணும். ஸோ அதனால் என்னால் நான் விளையாடின கேம்ஸ் எல்லாம் என்னால் வந்துட்டு வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேராசீலிங் வேறு லெவலுங்க. ஸோ இங்கே எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ எடுத்தேன், செம்ம ஜாலியாக இருந்தது. சீரியஸாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வானத்தில் பறக்கிறது வந்து வேறு லெவலுங்க. அப்படியே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. இந்த மாதிரி தண்ணியிலலாம் போட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்மளை முக்கி முக்கியெலாம் எடுத்தாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லா ஹைட்லாம் தூக்கிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பட் கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட தான், அந்த போட்டில் வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்மளை வந்து அவங்க தான் வந்துட்டு இழுப்பாங்க. ஸோ அந்த தைரியத்தில் நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படியே ஜாலியாக வந்து போயிட்டோங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லாம் போகும்போது நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களுக்கு 1 time தாங்க. ஸோ வேறு லெவல் ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸ். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூபா டைவிங் வந்துட்டோங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்பர் எழுதி எதுக்கு அனுப்புனாங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க எடுத்த வீடியோஸ் அது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர் போட்டு இது பண்ணுவாங்க. பாருங்கள் வேறு லெவலில் ஜாலியாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா 2nd நம்பரே நான் தாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தவங்ககிட்டலாம் நம்ம ரிவ்யூ கேட்டு அப்புறம் போகலாம். 2nd நம்பரே நம்பனா அப்புறம் என்ன பண்ணுறது பாருங்கள். உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. நீச்சல் வர தெரியாது பட் அவங்க கூட நம்ம கூட வருவாங்க. சீரியஸாக அவங்க சீரியஸாக எனக்கு செம்மையாக கைட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே வரையும் கூப்பிட்டு போனாங்க. ஃபிஷ்லாம் அழகாக பக்கத்தில் பக்கத்தில் வந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க நான் சொல்ல சொல்ல கீழே ஒரு சில சைன்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேவா நாட் ஓகேவா அங்கே போய் நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சைன்லாம் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து அழகாக அப்படியே போய்க்கலாங்க. ஸோ இது பற்றி நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கை காட்டினேன். ஸோ அவங்க கீழெல்லாம் கூட்டு போய் காட்டினாங்க. க்யூட் க்யூட்டாக அங்கே ஃபிஷ்லாம் வருது பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சீரியஸாக கண்டிப்பாக கோவா போனீங்கன்னா இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த மாதிரி ஒரு கடல் கடியில் போயிட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கறதுன்றது வேறு லெவல். நீச்சல் தெரியலன்னா கவலைப்படவே படாதீங்க. அவங்களே உங்களை பத்திரமாக கூப்பிட்டு போயிட்டு அழகாக அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துடுவோம். அங்கே பாருங்களேன் அந்த ஃபிஷ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. அது நம்ம கிட்டே பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக அழகாக வந்துச்சுங்க. இதெல்லாம் நான் ஃபாரின் மூவியில் தாங்க பார்த்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் நேரில் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சீரியஸாக வேறு லெவல் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு நம்மளை மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா வந்து லஞ்சு கொடுத்தாங்க. செம்ம பசியில் வந்துட்டு சாப்பிட்டேங்க. பிகாஸ் நம்ம தண்ணியில் வந்து செம்மையாக விளையாடிருப்போம்ல. ஸோ நம்மளுக்கு அப்படியே டயர்டாயிடுச்சு. ஸோ சாப்பாடை பார்த்தோன்னே அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீரியஸாக அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. செம்மையாக இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ அவ்வளோதான். அன்னை டே வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் டே ஃபுல் டே வந்து அங்கேயே எடுத்துக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்ட பிறகு அன்றைக்கி டே வந்து அப்படியே முடிஞ்சிச்சுலங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கோவா சீரீஸ்லாம் பார்த்து நீங்கள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். Stay tuned, next video la paakalam.